நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, கழகத்தின் சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் அவர்களே, சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அன்புக்குரிய ரங்கநாதன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் தேவ ஜவஹர் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஐசிஎஃப் முரளி அவர்களே, நாகராஜன் அவர்களே, இளைஞரணியினுடைய அமைப்பாளர் மகேஷ் அவர்களே, கழகத்தின் சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் அவர்களே, சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அன்புக்குரிய ரங்கநாதன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் தேவ ஜவஹர் அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் ஐசிஎஃப் முரளி அவர்களே, நாகராஜன் அவர்களே, இளைஞரணியினுடைய அமைப்பாளர் மகேஷ் அவர்களே, வழக்கறிஞர் நண்பர் சந்துரு அவர்களே, மண்டல தலைவர் சரிதா உள்ளிட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, மணக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களே, உங்கள் அனைவருக்கோட அன்பான வணக்கம். 9 தம்பதியர்களுக்கு திருமணத்தை நாம் இங்கே ஒன்று சேர்ந்து நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு நிறைவேறியிருக்கிறது. இங்கே 9 ஜோடிகள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கணேஷ் சத்தியபிரியா, மணிகண்டன் அனிதா, சரண் யோகேஸ்வரி, இளங்கோவன் சாந்தி, பரந்தாமன் பிரேமா, விஜய் ஆனந்த் அம்மு, கிருஷ்ணமூர்த்தி ரஞ்சனி, மகேந்திரன் ஸ்னேகா, பார்த்திபன் ரேவதி, சென்னை கொளத்தூரில் 9 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி உரையை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.